வணக்கம். கொரோனா வேக்சினேஷன் கொரோனா வேக்சினேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். முதல்ல வேக்சினேஷனாக என்ன, வேக்சினேஷனை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம என்னென்னு பார்ப்போம். எந்த ஒரு வைரஸ்க்கான வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அந்த வைரஸை எடுத்து அந்த வைரஸோட வீரியத்தை குறைச்சி நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. அப்படி வீரியம் குறைஞ்ச வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே செல போன உடனே நம்ம உடம்புல இயற்கையாகவே இருக்கிற ஆன்டிபாடிஸ் அதாவது எதிர்ப்பு சக்திகள் அந்த வீரியம் குறைஞ்ச வைரஸ் கூட போராடி அதை கொண்டாடும். இப்படி ஆல்ரெடி அந்த வைரஸ் கூட அதாவது வீரியம் குறைஞ்ச அந்த வைரஸ் கூட போராடி பழகினதுனால நம்ம ஆன்டிபாடிஸால் ஃப்யூச்சரில் இந்த ஆக்சுவல் வைரஸ் வந்தாலுமே அந்த ஆக்சுவல் வைரஸ் கூட நம்ம ஆன்டிபாடிஸ் போராடி ஜெயிக்க முடியும். ஒரு பாக்ஸர் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு மனித பொம்மைமானு ஒன்று வச்சுக்கிட்டு அது கூட ப்ராக்டிஸ் பண்ணுவார். அது கூட ப்ராக்டிஸ் பண்ணி சண்டை போட்டு பழகினதுக்கப்புறம் உண்மையான மேட்ச்சில் உண்மையான மனிதர் கூட சண்டை போடும்போது இன்னும் பலத்தோட சண்டை போடுவார், ஜெயிப்பார். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. இப்படி வீரியம் குறைஞ்ச அந்த வைரஸ் கூட போராடி நம்ம எதிர்ப்பு சக்திகள் சண்டை போட்டு பழகினதுனால நம்ம ஆன்டிபாடிஸ் கண்ணில் ஒரு திமிரு ஒரு அகங்காரம் அப்படியே மாசாக கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த ஆக்சுவல் வைரஸ் வந்தாலுமே அந்த வைரஸ் கூட போராடுற அளவுக்கு நம்ம ஆன்டிபாடிஸ்க்கு வீரியமும் வேகமும் அதிகரிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த வேக்சினேஷன் நமக்கு உடம்புக்குள்ளே போடுறாங்க. இதுதான் வேக்சினேஷன் அப்படின்றதுக்கு பேசிக் கான்செப்ட். சரி, கோவிட் வேக்சினேஷன் வருவோம். இந்தியாவில் ரெண்டு வகையான கோவிட் வேக்சினேஷன் போடுறாங்க. ஒன்று கோவேக்சின், இன்னொன்று கோவிஷீல்டு. இந்த கோவேக்சின்ங்கிறது இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிறது வைரல் வெக்டர் மூலமா பண்ணுறது. சரி, இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு இந்த ரெண்டுத்தையும் நான் ஏன் நம்பணும் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு வேக்சினேஷனாகவே இருந்தாலும் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா 3 அல்லது 4 வகையான ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்ட்டை தாண்டி தான் நடைமுறைக்கு வரும். அப்படி இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிறது 3 பேஸ்களை தாண்டி வந்திருக்கு. இந்த கோவேக்சின் அப்படிங்கிறது 2 வகையான பேஸ்களை மட்டுமே தாண்டி வந்திருக்கு. 3வது வகையான பேஸ்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருக்கிற ஒரு வகையான லாவை பயன்படுத்தி அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த 2 வகையான வேக்சினேஷனே இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படின்றதுனால இது ரெண்டுமே நம்ம நம்பலாம். சரி, வேக்சினேஷன் போட்டுட்டா கொரோனா போயிடுமா அப்படின்னா, கிட்டத்தட்ட 1916 இப்போ வரைக்குமே உலகையே அச்சுறுத்தி வர நிறைய டிசீஸில் போலியோவும் ஒன்று. ஆனால் இந்தியாவில் போலியோங்கிறது இல்லை. இந்தியா மாதிரி பல நாடுகள் போலியோ ஃப்ரீ ஸ்டேட்டாக அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வேக்சினேஷன் தான். ஸோ அதே மாதிரி தான் ஸ்மால் பாக்ஸ் பெரிய அமைக்கலனாலும் ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்குலாம் இங்கே ஒரு பெரிய பெரிய ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அது இல்லாமல் பெரிய அமைக்காக போடப்படும் தடுப்பூசிகள் போட்டு போட்டு தான் இப்போ பெரிய அம்மைங்கிற ஒரு கொடிய நோய் இந்தியாவில் இல்லாமல் ஃபுல்லாக எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கொரோனாவையும் எராடிகேட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கொரோனா வேக்சினேஷன் அப்படின்றது ரொம்பவே அவசியமானது அப்படின்னு நான் சொல்கிறேன். கொரோனா வேக்சினேஷன் போட்டால் கொரோனா வராதா? கொரோனா வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் கொரோனா நிறைய பேருக்கு வருது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தடுப்பூசி மட்டும்தான். கொரோனா வேக்சினேஷன் போட்டாலும் உங்களுக்கு கொரோனா வரும். ஆனாலுமே நம்ம ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி அந்த கொரோனா வைரஸ் அதாவது வீரியம் குறைஞ்சி அந்த கொரோனா வைரஸ் கூட போராடி சண்டை போட்டு பழகிறதுனால இப்போ இந்த ஆக்சுவல் வைரஸ் உங்கள் உடம்புக்குள்ளே வந்தாலுமே அந்த வைரஸ் கூட போராடுற அளவுக்கு உங்கள் ஆன்டிபாடிஸ் வலுவடைஞ்சிருக்கும். ஸோ அதனால் கொரோனா வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கொரோனா வந்தாலுமே பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். சரி, அதான் வேக்சினேஷன் போட்டாச்சு, இனிமேல் நான் ஃப்ரீயாக சுற்றலாம்ல, மாஸ்க் போடாமல் சுற்றலாம்ல அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் தடுப்பூசி மட்டும்தான். கொரோனா வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு கேரியராக இருப்பீங்க, அதாவது ஒரு ஹோஸ்டாக இருப்பீங்க. அதாவது உங்கள் மூலியமாக மற்றவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொரோனா வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறமும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே சேஃப்டி மெஷர்ஸை கொரோனா வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமும் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஸோ ஓகே ஆயிஸ், எல்லாருமே வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, இதை விட்டால் நமக்கு வர வழி இல்லை. அப்புறம் இந்த வீடியோவில் வேக்சினேஷன் பற்றின ஒரு மேலோட்டமான பார்வை தான் பார்த்துருக்கோம். கொரோனா வேக்சினேஷனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோவை பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் வாக்கிங் ஸ்டிக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெட் வேக்சினேட்டட், பி சேஃப்.